So, hey viewers, we are here in the sandwich shop. So, the exact location is in West Mambalam, Subba Street. The place is in more than 5 years and the place vandu run pannitirukanga starting vandu pathina or stall mari vandu vachirundanga kitcha stall 2014 la adukapra vandu pathina slowly gradually vandu pathina sandwiches items adukapra vandu pathina add on menu la vandu different varieties stuff la vandu varieties of sandwich items and ivungalde main highlight vandu pathina cheesy pizza fries then vandu pathina burgers and milkshakes lassi. So, this is what I have. Then, additionally, momos are doing. So, that's why we are in the sandwich shop. We have the food items, sandwich items, we have tried it. So, let's go. So, let's go. Sandwich shop kada ulla vandutom ambience la vandu paathina and sandwich shop ku eppadi irukkanumo and perfect ana ambience vandu keep up pandranga indha items la paakumbodhu enake unmaiyile naakil ichi looruthu ana enna item solittu neenga enak konjam solla mudiyuma first sandwich la irundhu varen idhu vandu cheese tandoori veg pizza sandwich idhu vandu or unique ana variety indha variety paathina inga mattum dhaan irukum seri vera engiyum irukadhu irukalam but idhu maari irukadhu idhila paathina tandoori base panna or nuggets plus pizza sauces and ingredients ellame vandrum adha okay nu saapracha or pizza feel. Next பாத்தீங்கனா இது வந்து பன்னீர் பட்டர் மசாலா சாண்ட்விச் இது வந்து ஒரு நார்த் இந்தியன் फ्लेவர் चीज அண்ட் ஒரு வெஜ் பேட்டி வரும் चीज ஸ்லைஸ் அண்ட் மொசரல்லா चीज ஓரிகானோ समथिंग நிறைய சீசனிங்ஸ் இருக்கு உங்களுக்கு அந்த फ्लेவர் சாப்பிறச்சா ரொம்ப தெரியும் நெக்ஸ்ட் பாத்தீங்கனா இது வந்து சைனீஸ் வெஜ் ஹாட் டாக் சைனீஸ் வெஜ் ஹாட் டாக் ஹாட் டாக் நீங்க உங்களுக்கு செஷ்வான் फ्लेவர் பிடிக்குமா ஆமா செஷ்வான் பிடிக்கும் அத பேஸ் பண்ணி பண்ண வெரைட்டி இது இது ஓகே செஷ்வான் ஹாட் டாக் ஆமா செஷ்வான் ஹாட் டாக் ஓகே ஓகே பட் வந்து பியூர் வெஜிடேரியன் பியூர் வெஜ் நான் வெஜிடேரியன் நம்ம கடையில கிடையாது சோ இது ரெண்டும் ஜி போட்டுருக்கீங்க உள்ள அப்படியே பால் பாலா இருக்கு அதுல நீங்க பேசிக்கலி பாத்தீனா ஹாட் டாக்னா அந்த சலாமி சிக்கன் அந்த மாதிரி தான் எல்லாம் யோசிப்பாங்க இதுல பாத்தீனா வெஜ் ஸ்ட்ரிப்ஸ் இருக்கும் வெஜ் ஸ்ட்ரிப்ஸ் வெஜ் ஸ்ட்ரிப்ஸ் அத பேஸ் பண்ணி போடுறது ஓகே பிளஸ் ஹாட் டாக் ஸ்டைல்ல இருக்கறதால சைனீஸ் வெஜ் ஹாட் டாக் சைனீஸ் வெஜ் ஹாட் டாக் சைனீஸ் சாஸ் ஆமா அந்த டாப்பிங்ஸ் ஆனியன்ஸ் மயோனைஸ் எல்லாமே வந்து ஓகே இது என்னது நெக்ஸ்ட் பாத்தீனா இது நம்ம கடையோட கொஞ்சம் அல்டிமேட் வெரைட்டி பாஸ்தா பாஸ்தா பாஸ்தால இது நேம் கேட்டிங்கனால கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும் எம்எல்ஜி MLG MLG கேலி போட்டுருப்பீங்க மேட் லைக் அ கன் மேட் லைக் அ கன் த்ரீ ப்ரீ மிக்ஸ் ஃப்ளேவர் ஆமாம் ஓகே கண்டிப்பாக எல்லா ஃப்ளேவர் பிடிச்சவங்க இது சாப்பிட்லாம் ஓகே எனக்கு ஸ்வீட் பிடிக்காது காரம் என்ன ஃப்ளேவர் வேணுமோ இதில் இருக்கும் இது எல்லாமே ஆட் ஆகிருக்கும் ஆமாம் இந்த பாஸ்தா ஸ்வீட் ஸ்வீட்டு என்ன சொல்கிறது ஸ்பைசி அந்த டேங்கி மூணுமே மிக்ஸ் பண்ணி சாப்பிடக்கூடிய இது ஒரு பாஸ்தா சிக்னேச்சர் இது ஒரு சிக்னேச்சர் ஐட்டம் சொல்லலாம் கண்டிப்பாக அதுதான் மெயின் சிக்னேச்சர் ஐட்டம் இது எவ்வளோ ஒரு நாளைக்கு எவ்வளோ போகும் இது மட்டும் ஒரு 50 to 60 சாண்ட்விச்சஸ் சாக்லேட் சாண்ட்விச்சே போகும் நம்ம கிட்ட அவ்வா அடுத்து பார்த்தீங்கன்னா கேசர் பாதாம் மில்க் ஷேக்கு அப்பா இது எப்படி சொல்றது காமனான ஃப்ளேவர் தான் பட் இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஓகே ஓகே ப்ளூ கராக்கோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் லவர்ஸ் விரும்பி சாப்பிட்றது நீங்கள் கெட் அவுட்ல சாப்பிட்ருப்பீங்க ஒரு ஃப்ளேவர் ஆமா அதை பேஸ் பண்ணி பண்ண சோடா சேர்த்துருக்கீங்க கரெக்டா இதுல சோடா மிக்ஸ் பண்ணிருக்கோம் சோடா அது ப்ளூ கரண்ட் ப்ளூ கராக்கோ ப்ளூ கராக்கோ கரண்ட் வேற ஃப்ளேவர் இது ப்ளூ கராக்கோ ப்ளூ கராக்கோ சீசி தந்தூரி பீஸாஸ் சாண்ட்விச் இருக்குது அண்ட் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சீஸ் போட்டு அண்ட் சாஸ் தந்தூரி சாஸ் போட்டு நக்கட்ஸ் போட்டிருக்காங்க தந்தூரி சாஸ் அப்படியே வந்து ஃபயர் பேர்ன் ஆகிருக்கு அண்ட் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வாயில் போடும்போது அந்த சீஸும் பர்ஸ்ட் ஆகுது அண்ட் உள்ளே அந்த நக்கட்ஸ் இருக்குது வெஜ் நக்கட்ஸ் அதில் கார்ன் போட்டிருக்காங்க உள்ளே ஸ்வீட் கார்ன் போட்டிருக்காங்க அண்ட் சாப்பிடும்போது அது க்ரன்ச்சியாக கிறிஸ்பியாக இருக்குது டேஸ்ட் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது பன்னீர் பட்டர் மசாலா சாண்ட்விச் இந்த ஸ்டஃபிங் ஃபுல் அண்ட் ஃபுல் பன்னீர் அந்த பட்டர் மசாலா சாஸு அண்ட் ஆனியன்ஸ் அண்ட் கேப்சிகம்லாம் போட்டு ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க கம்ப்ளீட் அந்த சாண்ட்விச் வரும்போது
இந்த பன்னீர் பட்டர் மசாலோட ஃப்ளேவர் வந்து ரிச்சாக இருக்குது. அண்ட் பட்டர் வந்து வெயிட்டாக போட்டிருக்காங்க. அண்ட் பன்னீர்லாம் படா படா பீஸ் போட்டிருக்காங்க. சாப்பிடும் போது பன்னீர் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, திகட்டுற மாதிரி இல்லை இந்த சாண்ட்விட்ச். ஸோ பர்ஃபெக்டான ஒரு பன்னீர் பட்டர் மசாலா சாண்ட்விட்ச். ஸோ தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீஸி ஜூஸி பர்கர் இருக்குது. ஸோ பாருங்கள், உள்ளே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா சீஸ் தான் போட்டிருக்காங்க. அந்த ப்ரெட் பன்னு பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அண்ட் வெஜ் பேட்டிஸ் போட்டிருக்காங்க. அது கீழே ஃபுல்லாக பாருங்கள் சீஸு தான். உள்ள அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீஸ் அவ்வளோ போட்டிருக்காங்க. பேஸ்டார் அளவுக்கு அவ்வளோ போட்டிருக்காங்க. வாயில் நம்ம அப்படியே ஒரு கடி கடிக்கும் போது அப்படியே சீஸ் வந்து அப்படியே பெஸ்ட்டாகும். ஒரு பர்ஃபெக்டான சீஸ் ஜூசி பர்கரு. ஸோ வேற லெவலில் இருக்குது. தட்ஸ் ஒன் ஆஃப் த ஹெவன் பர்கர். இந்த கடையோட ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஷேஷ்வான் பாஸ்தா. உள்ள அந்த ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பிரெட் க்ரம்ஸ் தான். பர்ஃபெக்டான குக்கிங்கு. ஆலிவ் ஆயிலில் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிஸா சாஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த மைல்டான பாஸ்தா சாஸ் சொல்லுவாங்க, அது வந்து மைல்டான சாஸு. அது வந்து இட்டாலியன் ஹேர்ப்ஸு சீசனிங்கோட ஃப்ளேவர்லாம் நல்லா அடாப்ட் ஆகிருக்கு. அல்டிமேட்டு தான். ஸோ நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஹாட் டாக் இருக்குது. ஸோ ஹாட் டாகோட பண்ணு பாருங்கள், படா சைஸ் பண்ணு. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து சாரப்பருப்பு அண்ட் இட்டாலியன் சீசனிங்ஸு ஹேர்ப்ஸ்லாம் போட்டிருக்காங்க. வெஜ் ஸ்ட்ரிப்ஸு வந்து பார்த்திங்கன்னா வந்து பொரிச்சு போட்டிருக்காங்க. மைன்யூட் ஸ்பைசி தான், ஒவ்வொரு ஸ்பைசியும் இல்லை. அண்ட் பன்னு சாப்பிடும் போது அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, ஹார்டாகவும் இல்லை. அண்ட் மேலே கொடுக்க அந்த சீசனிங்ஸு அந்த ஹேர்ப்ஸ்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடையோட ஹெவன் லவ்வர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சாக்கோ த்ரீ லேயர் கிளப் சாண்ட்விச் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் வந்து ஒயிட் சாக்லேட் அண்ட் டார்க் சாக்லேட். இங்கே பாருங்கள், வாவ். சாக்லேட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ உள்ளே வந்து இன்ஃப்யூஸ் ஆகிருக்கு. வாயில் போடும்போது வெடிக்குதுங்க. அந்த கரையும் போது இருக்கிற டேஸ்ட் இருக்குது. டாமினேட் பர்ஃபெக்டாக இருக்குது. ஐ லவ் இட். சாக்லேட் கிளப் சாண்ட்விச் கண்டிப்பாக வந்து இந்த கடையில் வந்தீங்கன்னா டோன்ட் மிஸ் இட். இந்த கடையில் வந்தீங்கன்னா 500 ஐட்டம்க்கு மேலே இருக்குது. இதுதான் ஹைலைட்டுன்னு இல்லை, இதுக்கு மேலே ஐட்டம்ஸ் இருக்குது. ஆனால் எங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து இது சாப்பிட்டதே ஹாப்பி. கிட்ஸுக்கு கூட ஸ்பெஷல் மெனுஸ்லாம் இவங்க வச்சுருக்காங்க. ஸோ யூ கேன் கம் அண்ட் சாண்ட்விச் லவ்வர்ஸுக்கு இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெவன் பிளேஸாக இருக்கும். ப்ளூ கேரக்கோஸ் மொஜிட்டோ இருக்குது. இதில் சோடா அந்த ப்ளூ கேரஸ் போட்டு அந்த மின்ட்லாம் போட்டு மேலே லெமன் வச்சு ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் ட்ரிங்க்கு. ஸோ வி வில் ட்ரை இட். ஸோ சம்மருக்கு வந்து இந்த இந்த ட்ரிங்க் வந்து கண்டிப்பாக ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரிங்க் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா கேசர் மில்க் ஷேக் இருக்குது. ஸோ அது ட்ரை பண்ணுவோம். குடிக்கும் போது அந்த சிப்பு குடிக்கும் போது அந்த கேசரோட ஃப்ளேவர் வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து இந்த ட்ரிங்கில் இந்த ஷேக்கில் இறங்கியிருக்கு. அண்ட் பால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ஸ்ட்ராங்கான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்மூத்திக்கு என்ன தேவையோ அந்த ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த பாலும் அந்த என்ன சொல்கிறது, அந்த கேசர், அந்த ரியல் கேசர் போட்டு அது குடிக்கும் போது சிப்பு போக போக பைட் போக போக கண்டிப்பாக ட்ரிங்க் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது. இந்த கடையில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா அந்த சாக்கோ கிளப் சாக்லேட் கிளப் சாண்ட்விச் வந்து செம்மங்க, வேறு லெவலு. நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த பிளேஸில் வந்து இந்த சாண்ட்விச் ஷாப்பில் வந்து கண்டிப்பாக நான் எப்படி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணணும் அதே மாதிரி நீங்களும் இந்த கடைக்கு வந்தீங்கன்னா அந்த சாக்கோ கிளப் சாண்ட்விச் அண்ட் பன்னீர் சாண்ட்விச் இந்த மாதிரி நீங்களும் வந்து வாங்கி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிட்டு நீங்களும் என்ஜாய் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி வந்து நான் வந்து இப்போ வந்து ஓனர்கிட்ட சில விஷயங்கள் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஓ, இந்த கடை ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆகுது? அது பார்த்தீங்கன்னா 2014 ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கியாஸ்க் பேஸில் தான் ஸ்டார்ட் பண்ணது. ஓகே. கொஞ்சம் டெவலப் பண்ணி இப்போ ஷாப் ரேஞ்சுக்கு வந்திருக்கு. ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப் ரெண்டு அவுட்லெட் மட்டும்தான் இருக்குது. ஒன்று வந்து வெஸ்ட் மாம்பலம் சுப்பா ரெட்டி ஸ்ட்ரீட்டு. ஓகே. இன்னொன்று கோடம்பாக்கத்தில் இருக்குது. அது வந்து கேட்கணும்னு நினைக்கிறேன். ரெண்டு பிரான்ச் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. நான் ஆக்சுவலாக கூகுளில் பார்த்தேன், கிட்டத்தட்ட வந்து சாண்ட்விச் ஷாப் 2.0 சம்திங் வந்தது. ஸோ என்னது பிரதர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய காப்பி கேட்ஸ். ஏன்னா இப்போ ஒரு பிஸ்னஸ் யாரும் வந்து அவங்களா டெவலப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணுன்ற மோட்டிவேஷன்லாம் இல்லை. யாராவது டெவலப் பண்ணி வச்சா கூட வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அதே பேரை யூஸ் பண்ணி நம்ம காசு சம்பாதிக்கலாம் தான் பார்த்துட்ருக்காங்க. அது மாதிரி மணி மோட்டிவேட் தான். அது மாதிரி
ஸ்டேட்டான அவுட்லெட் தான் நிறைய எல்லாமே. நம்மளது சுப்பா ரெட்டி ஸ்ட்ரீட்ல மட்டும்தான் இருக்கு, பிளஸ் கோடம்பாக்கம். அது தவிர நம்மளுக்கு வேற எங்கேயும் பிரான்ச் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்க யாரும் வெளியே வந்து சாப்பிட வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. டெலிவரி பிளாட்ஃபார்முக்கு பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி இருக்கு, ஜொமேட்டோ இருக்கு, நாங்களே அது இல்லாமல் ரெஸ்டாரண்ட்ஸும் சில நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே டெலிவரி கொடுக்குறாங்க. அதனால யாரும் கஸ்டமர் வெளியே வேண்டிய அவசியமே இல்லை. அதில் உங்களுக்கு நல்ல ஹைஜீனிக்கான ரெஸ்டாரண்ட்டாக பார்த்து ஆர்டர் பண்ணுங்கள். ப்ளஸ் நம்மளும் டேரக்ட் டெலிவரிலாம் பண்ணிகிட்ருக்கோம். மார்னிங் 6:00 டு நைட் 9:30 வரைக்கும் டேரக்ட் டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம். காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி டேரெக்டாக ஆர்டர் கொடுத்தாங்கன்னா நாங்களே நம்ம ஹைஜீனிக்காக தான் வச்சுருக்கோம். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீஸி ஜூசி பர்கர்ஸ். ஓகே, அல்டிமேட்டாக அந்த சீஸ் பர்ஸ்டர் அளவுக்கு அவ்வளோ சீஸ் போட்டிருக்கீங்க. ஓகே, ஹெவன் பர்கர் சொல்லலாம். ஓகே, அதே மாதிரி நம்மளது இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இப்போ லாக்டவுன் டைமில் எப்படி போகும்னு தெரியல, அதனால் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். ஃப்யூச்சரில் எல்லாமே லான்ச் பண்ணுற மாதிரி பிளான் இருக்குது. நிறைய ரோல்ஸ், கட்டி ரோல்ஸு, பாஸ்தாலே இன்னும் நிறைய வெரைட்டிஸு. டைமிங்ஸ் எப்படி பிரதர் நீங்கள் பண்ணுறீங்க? ஷோ, இப்போ நம்ம ஷாப்பு அப்பார்ட் ஃப்ரம் லாக்டவுன் பார்த்தீங்கன்னா 6:00 டு ஏர்லி மார்னிங் 4:00 வரைக்கும் இருக்குது. அதாவது மார்னிங் 6 டு ஏர்லி மார்னிங் 4:00. இப்போ லாக்டவுன் டைம்ன்றதால இப்போ மார்னிங் 6 to 9:30 வரைக்கும் தான் வச்சுருக்கோம். அந்த டைமிங்குள்ளே டெலிவரிஸ் இருக்குது. டைனிங் கூட இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு நீட் அண்ட் ஹைஜீனியாக இருக்கிறதால எதுவும் பிரச்சனை இல்லை. சோஷியல் டிஸ்டன்சிங்கில் தான் எல்லோரும் கொஞ்சம் சாப்பிட்றோம். இந்த ப்ளஸ் டெலிவரியும் இருக்குது, நாங்களே டெலிவரி டேரக்ட் டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக ஜி, உண்மையிலே நீங்கள் எவ்வளோ தூரம் எங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களோட மீட் பேசினதுக்கு உண்மையிலே ரொம்ப தேங்க்ஸ் ஜி. இந்த சாண்ட்விச் ஷாப்புக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இதோட பிளேஸ் நான் திருப்பியும் சொல்கிறேன், கூகுளில் போயிட்டு தயவு செஞ்சு ஏமாறாதீங்க. காப்பி கேட்ஸ் நிறையா இருக்குது, 2.0 போடுவாங்க. ஆனால் இதோட சாண்ட்விச்சோட ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா தர் சாண்ட்விச் ஷாப், சுப்பா ரெட்டி ஸ்ட்ரீட்டு, அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோடம்பாத்தில் இருக்குது. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அட்ரஸ் கொடுக்குறேன், நம்பர் கொடுக்குறேன். அண்ட் டெலிவரியில் பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி, ஜொமேட்டோவில் போயிட்டு இந்த சாண்ட்விச் ஷாப்புன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து சுப்பா ரெட்டி ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லிட்டு போட்டீங்கன்னாவே வந்துடும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது இந்த கமெண்ட்டில் ஃபீட்பேக்கை கொடுங்க. ஸோ வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இதோட அடுத்த கண்டென்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ பை.